வணக்கம் நான் உங்க ஷெப் தீனா வெல்கம் பேக் டு ஷெப் தீனாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ப்ரிபரேஷன் வெனிலா கப்கேக் நார்மலா வெனிலா கப்கேக்க வாங்கி நீங்க சாப்பிட்டுப்பீங்க ஆனா இந்த வெனிலா கப்கேக்க அழகா கார்னிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்றது எப்படி நம்ம சேனல்ல சொல்லி கொடுத்திருக்கேன் அது மட்டும் இல்ல இந்த வெனிலா கப்கேக்ல கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அழகா பைப்பிங் பண்ணியிருக்கேன் உங்க வீட்ல யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னு அந்த டைம்ல இந்த மாதிரி ப்ரிபரேஷன் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா வெனிலா கப்கேக் தேவையான பொருட்கள் பால் 250 ml மைதா 275 g பவுடர் சுகர் 200 g பேக்கிங் பவுடர் 1/2 teaspoon பேக்கிங் சோடா 1/2 teaspoon வெனிலா எசன்ஸ் 1 teaspoon பட்டர் 125 g விப்பிங் க்ரீம் 100 ml கலர் பால்ஸ் தேவையான அளவுக்கு இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த கப் கேக் ரெடி பண்ணுறதுக்கு பேட் ரெடி பண்ண போகிறோம் அதனால் இந்த பட்டர் போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த பவுடர் சுகர் டைரெக்டாக சக்கரை போட்டால் மிக்ஸ் பண்ணுற டைம் எடுக்கும் அதனால் பவுடர் சுகர் போட்டிருக்கோம் இந்த பவுடர் சுகர் ரெடி பண்ணால் மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி முடித்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணால் இந்த ஃபஸ்ட் பேட்டர் ரெடி இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த மைதாவில் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் சுகரில் இந்த மைதாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் பேட்டர் ரெடி ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் தான் இன்றைக்கி சொல்லித்தரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் கேக் சாப்பிட்னா நீங்கள் கண்டிப்பாக கடைக்கு போய் தான் சாப்பிடுவீங்க அந்த கப் கேக் எப்போ பண்ணாங்க எப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்னு தெரியாது அதனால் நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி சாப்பிட்னா இந்த மாதிரி மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மைதா அதுக்கப்புறம் அந்த பட்டர் சுகரோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உதிரிய வரும் விஸ்கில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா அந்த டைமில் ஒரு உடன் ஸ்பச்சில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா கையில் யூஸ் பண்ணிக்கலாம் கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதுக்கு பிறகு பால் ஆட் பண்ணுறோம் இந்த பால் கரெக்டாக இந்த மாதிரி உதிரியாக வந்த பிறகு கடைசியாக தான் யூஸ் பண்ணோம் எதுக்காக கடைசியாக யூஸ் பண்ணுறோன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே டைமில் எடுத்த உடனே நீங்கள் ஸ்டார்டிங்கே நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பால் பட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் கடைசியாக மிக்ஸ் பண்ணுற சொல்கிறேன் இப்போ இந்த பேட்டர் ஸ்மூத்தாக லம்ப்ஸ் இல்லாமல் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் ரெடி ஆகிடணும் இதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க இந்த கப் கேக் மோல்டில் பட்டர் அப்ளை பண்ணுறோம் பட்டர் எல்லாம் ஈவனாக அப்ளை பண்ணி முடித்த பிறகு இந்த மைதா லைட்டாக டஸ்ட் பண்ண போகிறோம் எதுக்காக இந்த பட்டர் மைதா வந்து டஸ்ட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது அப்போ தான் குக் பண்ணி முடித்த பிறகு டீமோல் பண்ணும்போது அந்த கப் கேக் வந்து தனியாக வரும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ எக்ஸஸாக இருக்க இந்த மைதா வந்து ஜஸ்ட் லைட்டாக ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு அப்புறம் பேட்டர் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக வந்து அந்த மைதா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை வந்து கரெக்டாக ஒரு 80% அளவுக்கு நான் இந்த மோல்டரில் போட்டிருக்கேன் ஃபுல்லாக போகிறோன்னா குக் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்துடும் அதனால் 80% அளவுக்கு பேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பிறகு என்னோடய ஓடிஜியில் 180 degree 10 நிமிஷம் வச்சு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ப்ரீஹீட் பண்ணி முடித்த பிறகு திருப்பியும் டெம்பரேச்சர் 180 degree Celsius 20 நிமிஷம் டைமிங் செட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை டேரெக்டாக உள்ளே வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம் பாருங்கள் 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் 105 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ அந்த பேட்டர் உள்ளே வச்சுருக்கோம் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது இதே ப்ரிப்பரேஷன் நீங்கள் உங்கள் வீட்டு கடையில் குக் பண்ணுன்னா ஒரு சின்ன மோல்டு இருந்ததுன்னா இந்த பேட்டரை வச்சு குக் பண்ணலாம் ஆனால் கடையில் குக் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 35 நிமிஷம் டைம் எடுக்கும் மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுறதுக்கு என்கிட்ட பெரிய மோல்டு இருக்குது அதனால தான் இந்த ஓடிஜியில் குக் பண்ணியிருக்கேன் இதே உங்கள் வீட்டில் சின்ன மோல்டு இருந்ததுன்னா டைரெக்டாக கடையில் வச்சு குக் பண்ணுங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா இந்த மஃபின்ஸ் நல்லா சூடாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்க இந்த விப்பிங் க்ரீமை ஒரு பவுலில் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம் நான் யூஸ் பண்ணுறது நான் டைரி விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன் நான் எல்லா வீடியோக்கும் சொல்கிற விஷயம் என்ன கேட்டினா டைரி க்ரீம் யூஸ் பண்ணுறேன் இல்லை நான் டைரி க்ரீம் யூஸ் பண்ணுறேன்னா சொல்லி உங்களை மென்ஷன் பண்ணிட்டு தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதாவது இந்த ப்ரிப்பரேஷன் நான் டைரி யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்லா க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃபாக இந்த மாதிரி நல்லா வரும் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி முடித்த பிறகு க்ரீம் இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கார்னிஷ் நல்லா பண்ண முடியும் அதனால தான் நான் டைரி க்ரீம் யூஸ் பண்ண சொல்கிறேன் இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மஃபின்ஸில் அழகாக இந்த மாதிரி பைப்பிங் பண்ணுறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாசல் கடையில் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பைப்பிங் பேக் வாங்கி அழகாக க்ரீமை கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி கார்னிஷ் பண்ணுங்கள் இப்போ தெரிஞ்சுதான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டைலில் எப்படி கப் கேக் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போது அழகாக கலர் பால்ஸ் மேலே போட்டு கம்ப்ளீட் பண்ணால் வெனிலா கப் கேக் ரெடி
என்னங்க வெண்ணில் கப்பு இவ்வளோ தாயா அப்படின்னு நினைக்கிறீங்களா? உடனே உங்கள் வீட்டு கிச்சன் போங்க, ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.